திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டாரம்பள்ளியை அடுத்த பேத்தன்குட்டை கிராமத்தை சேர்ந்தவர்தான் கோவிந்தராஜ், வயது 53. இவர் ஒரு டெய்லர். இவருக்கு காஞ்சனா, வயது 40 என்ற மனைவியும் 4 பெண் பிள்ளைகளும் உள்ளனர். இந்நிலையில்தான் ஜெயந்திபுரம் என்ற இடத்தில் கடந்த 4ஆம் தேதி கோவிந்தராஜ் படுகாயங்களுடன் மயங்கி கிடந்தார். நாட்டாரம்பள்ளி போலீசார் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். கடந்த 15ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக மரணமும் அடைந்தார். பிரேத பரிசோதனையில் துப்பாக்கியால் சுடப்பட்டதில்தான் கோவிந்தராஜ் இருந்திருப்பது தெரியவந்தது. முதுகு பகுதியிலிருந்து 14 நாட்டு துப்பாக்கி குண்டுகளை கைப்பற்றிய மருத்துவர்கள் கோவிந்தராஜ் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் நாட்டாரம்பள்ளி போலீசாரிடம் பிரேத பரிசோதனை அறிக்கையும் சமர்ப்பித்துள்ளனர். இதையடுத்து கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் சந்தேகத்தின் பேரில் கோவிந்தராஜ் மனைவியான காஞ்சனாவின் செல்போன் அழைப்புகளை ஆய்வு செய்தனர். சின்ன மூக்கனூரைச் சேர்ந்த கட்டட மேஸ்திரியான குப்புசாமி, வயது 33 என்பவருடன் தினந்தோறும் அதிக நேரம் பேசுவது தெரியவந்தது. இதையடுத்து காஞ்சனாவையும் அவரின் நண்பரான குப்புசாமியும் விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்தனர். முதலில் வாய் திறக்காத இரண்டு பேருமே பல்வேறு கதைகளை கூறி நாடகம் ஆடினர். அவர்களின் பேச்சில் தடுமாற்றம் இருந்ததால் குப்புசாமியிடம் வேறு பாணியில் விசாரணை நடத்தினார்கள். அதன் பின்னரே அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியானது. கோவிந்தராஜை திட்டம் போட்டு சுற்று கொண்டது குப்புசாமி ஒப்புக்கொண்டார். போலீசாரிடம் குப்புசாமி கொடுத்த வாக்குமூலத்தில் கொலை செய்யப்பட்ட கோவிந்தராஜ் 2 ஆண்டுகளுக்கு முன்பு புதிதாக வீடு கட்டினார். நான் அவரது வீடு கட்டும் பணியில் செய்தேன். அப்போது கோவிந்தராஜின் மனைவியான காஞ்சனாவுடன் நட்பு ஏற்பட்டது. இரண்டு பேருமே அடிக்கடி தனிமையில் சந்தித்தோம். இதை அறிந்த கோவிந்தராஜ் மனைவியை கண்டித்தார். நாங்கள் தனிமையில் சந்திப்பதற்கு அவர் தடையாகவும் இருப்பதாக இருந்தார். இதையடுத்து அவரை தீர்த்து கட்ட முடிவும் செய்தோம். காஞ்சனாவின் தூண்டுதலால் தான் அவரின் கணவரை சுட்டுக் கொண்டேன். இந்த கொலைக்கு உடந்தையாக என்னுடைய நண்பனான சின்ன மூக்கானூரைச் சேர்ந்த வீரா என்கிற வீரசாமி இருந்தான். நாட்டு துப்பாக்கியை பாச்சல் கிராமத்தைச் சேர்ந்த முத்தையா என்பவரிடம் வாங்கினோம். கோவிந்தராஜை கொன்றுவிட்டால் எங்களின் சந்தோஷத்திற்கு எந்த விதமான இடையூறும் இருக்காது என்று நினைத்துதான் இவ்வளோ பெரிய காரியத்தையும் செய்தோம் என்று குப்புசாமி கூறியதாக காவல்துறையினரும் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கோவிந்தராஜின் மனைவியான காஞ்சனா மற்றும் காதலான குப்புசாமியை கைது செய்த போலீசார் நாட்டு துப்பாக்கியை கொடுத்த முத்தையாவையும் கைது செய்தனர். மேலும் கொலைக்கு உடந்தையாக இருந்த தலைமறைவான குப்புசாமியின் நண்பரான வீராசாமியையும் போலீசார் தீவிரமாக தேடியும் வருகிறார்கள். கணவனை கொல்ல மனைவியை இவ்வளவு கச்சிதமாக திட்டம் வகுத்து கொடுத்த சம்பவமானது திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் செஞ்சு மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.